வணக்கம் சகோதர சகோதரிகளே, பொங்கல் திருநாள் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு அவங்கவுங்க ஏரியாவில் கொண்டாடிருப்பீங்க. நான் இந்த தடவை வந்து புஷ்பா நகர்லேயும் ஜெயலட்சுமபுரத்துலேயும் போய் கொண்டாடினேன். புஷ்பா நகரில் புதுமை பெண் அறக்கட்டளை வழியாக நிறைய புதிய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்க சொன்ன உடனே ரொம்ப ஆசையாக முன்னுக்கு வந்தாங்க. ரங்கோலி கோலம் நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் போட்டாங்க. அது இல்லாமல் கரும்பு நிறைய, ஒரு 200 கரும்பு வாங்கியிருந்தோம் கரும்பு தின்னும் போட்டிக்காக. பானை வந்து நல்ல பெரிய பானை வாங்கி 10 கிலோ அரிசி போட்டு பண்ணோம். அந்த பானைக்கு அழகாக பெயிண்ட் அடித்து ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு சமுதாயமே ஒன்றா இருந்து இந்த பொங்கலை கொண்டாடினோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பாரம்பரியப்படி அவங்க என்னென்னலாம் செய்யணுமோ பெண்களே அவங்களே பார்த்து செஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சாங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அதில் வந்து ஊற வச்ச அரிசி போட்டாங்க. அந்த அரிசியை வந்து நான் தான் எடுத்து போட்டேன். அது இல்லாமல் மற்ற அந்த பாரம்பரியமாக நான் என்னென்னலாம் செய்யணுமோ அதை எல்லாமே கரெக்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியாத விஷயம்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த அரிசியை வந்து கொதிக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டோம். அதாவது அரிசியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும், வெல்லம் வந்து அதிகம் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நெய் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு அதையும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து நம்ம போட்டது வந்து ஏலக்காய். ஏலக்காய் வந்து வாசனைக்காக போடுவோம். இது வந்து தமிழர் திருநாளாக தான் கொண்டாடுறோம். சிறுவர் சிறுமியர்கள் ஆடல் பாடல்கள் கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். இது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா விவசாயிகளுக்காக. விவசாயிகள் வந்து ஃபுல்லாக வந்து நமக்காக வந்து உணவுப் பொருளை வந்து பாதுகாப்பாக பார்த்து நமக்கு உணவு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து சூரியனுக்கு. சூரியன் மூலியாதால் நமக்கு வந்து எல்லா உணவு சக்திகளும் வருது. நாற்றுலேருந்து அது நெல்லாக்கிற வரைக்கும் சூரியனோட இது தேவைப்படுது. மழை தண்ணீரும் இது பண்ணுது. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிற மாதிரி உள்ள நிகழ்ச்சி தான் இது. நெற்கதிரிகள் ரொம்ப அழகாக இது வளர்ந்துருக்கு. குழந்தைகள்கிட்ட வந்து பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டு பார்த்தோம். நிறைய பேருக்கு அது சுத்தமாக தெரியல. சரி, ஒரு காம்படிஷன் வைக்கலாம், சாக்லேட் தரேன், சாக்லேட்ஸாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்பயும் அவங்களுக்கு தெரியல. பட் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோம், பச்சரிசினா என்ன, புழுங்கரிசினா என்ன, விவசாயிகள் எப்படி பாடுபடுறாங்க, நம்ம வந்து விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும், நன்மை செய்யணும், அவங்களுக்கு நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கணும், அது மாதிரி சொல்லணும்னு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. கரும்பு தின்னும் போட்டியை அனௌன்ஸ் பண்ணேன். கரும்பு தின்னும் போட்டி எதுக்கு இது பண்ணுறோன்னா, பற்கள் வந்து பொதுவாகவே இந்திய சமுதாயத்தில் வந்து அவ்வளோ சுகாதாரமாக இல்லை. அது ஒரு காரணம் வந்து சுகர் அதிகமாக இருக்குது. பல்ல மென்று சாப்பிட்றவங்க வந்து நிறைய காய்கறிகள் சேர்த்துப்பாங்க, அரிசி வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய அரிசி சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் வந்து பல் வந்து அவங்களுக்கு வந்து சுகாதாரமாக இருக்காது. கொஞ்சம் சூத்தப்படுறது பல் டாக்டரை போய் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மறைமுகமாக அந்த பல் ஆரோக்கியத்தை இது பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு போட்டி வச்சோம். போட்டியில் பங்கேற்கிறீங்களோ அவங்க அங்கே ஷாலினிட்ட போய் பேர் கொடுக்கலாம். 15 பேர் சேர்ந்தவுடனே இங்கே அப்பா அம்மா பத்திரம் உங்களுக்கு ஃப்ரீயாக கரும்பு இது பண்ணி கொடுப்பாங்க பொங்கல் முடிஞ்ச உடனே. சரியா? ஸோ யாரெல்லாம் போட்டியில் கரும்பு சாப்பிட்ற போட்டியில் கலந்துக்கிறீங்களோ பேர் கொடுக்கலாம். ஈஸ்வரிக்கு முதல்ல கரும்பு கொடுத்துருக்குறோம். கரும்பு உடைக்கக்கூடாது. எல்லார் கையிலும் கரும்பு வந்த பிறகு ஒரே அளவில் கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் சொன்ன பிறகு தான் ஆரம்பிக்கணும்.
அந்த போட்டி எப்படின்னா, ஒரு 2 மீட்டருக்குள்ள கரும்பு அவங்க கையில் கொடுத்துட்டது. ஸோ முதல்ல பெண்களுக்கு கொடுத்தோம், அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம், அப்புறம் ஆண்களுக்கு கொடுத்தோம். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள் தான் வந்து அவங்க பல்ல ஆரோக்கியமாக இருந்ததுனால சந்தோஷம்னு பையன் வந்து ஜெயித்தார். அதுக்கடுத்து தீபிகான்னு ஒரு பெண் ஜெயித்தாங்க. ஸோ இது வந்து எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு புது விதமான போட்டி, கரும்பு தின்னும் போட்டினால எல்லாருமே பங்கேற்றுக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்கள், நம்ம வந்து ஆர்வமாக அவங்க எல்லாம் வந்து முன்னுக்கு வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. இவங்க எல்லோரும் வந்து ஒரே டயத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பல்வலி இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து யாருக்கும் தெரியல. பட் இருந்தாலும் ஒன்று சொன்னோடனே அவங்க எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த முயற்சி எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்களும் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் முன்னுக்கு வந்தாங்க. பாருங்கள் எப்படிலாம் பல்ல கரும்பு கடிக்கிறாங்க, பாருங்கள் கரும்பு கடித்து இது பண்ணுறாங்க. சிலவங்க வந்து கரும்பு சாப்பிடாமே துப்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து படிப்படியாக சொல்லும் போது அவங்களும் பார்த்து அதுக்குள்ள வேலைகள் செஞ்சாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி கரும்பு தின்னும் போட்டியெல்லாம் செஞ்சு பாருங்கள், அது ரொம்ப நல்லது, பல்லுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மருத்துவராக இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த பொங்கலில் வந்து இன்னும் எப்படி அதை ஆரோக்கியமாக பண்ணணுங்கிற ஒரு சிந்தனையில் அவங்களுக்கு சில அறிவுரைகள்லாம் சொன்னேன். இவர்தான் சந்தோஷம், இவர்தான் முதல் பரிசு. தமிழர் திருநாளப்போ வந்து எல்லா நிறைய போட்டிகள் இருக்கும். கிராமத்திலலாம் இன்னும் வித்தியாசமான போட்டிகள்லாம் இருக்கும். இங்கே நாங்கள் வந்து கரும்பு தின்னும் போட்டி வச்சுருந்தோம். அது ரொம்ப வரவேற்பாக இருந்துச்சு. மக்கள் வந்து அதை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டாங்க. முதல் பரிசுக்கு வந்து 1000 ரூபா கொடுத்தோம். 1000 ரூபாக்காக இல்லை, பட் அவங்களுக்கு வந்து ஒரு பல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிற ஒரு சிந்தனையை வந்து வளர்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து 6 மாதத்துக்குள்ள ஒரு தடவை சமுதாயத்தோடு சேர்ந்து நம்ம இந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க, ரொம்ப பணக்காரன்னு சொல்ல முடியாது, ஆனால் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. தூக்கம் தான் அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம், கொசு நிறையா இருக்குங்கிறாங்க. படிப்படியாக வந்து இந்த கொசுவை வந்து அரசாங்கமோ இல்லாட்டி மக்களே பார்த்து அதுக்கு செஞ்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, எனக்குள்ளே இருந்த ஆசை மக்களோட மக்களாக நான் பொங்கல் கொண்டாடணும்னு. வணக்கம் நண்பர்களே, எப்படி நல்லபடியாக இருந்துச்சா, சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? நீங்களும் உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சமுதாயத்தோடு கூடி வாழ்றது தான் தமிழர் பண்பாடு. வாழ்க தமிழகம். என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.